இந்தியா முழுவதும் இதுதான் நிலைமை. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் கடந்த ஏழாண்டு காலம் 2014 21 வரையில் ஏழாண்டு காலம் உயர்கல்வி நிலையங்களில் ஐஐடி ஐஐஎம் மத்திய பல்கலைக்கழகங்களில் 122 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதில் 24 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், 41 பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று இந்திய நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அப்படியானால் என்ன நிலைமை? நாடு விடுதலை பெற்று 3/4 காலமாகிவிட்டது. ஆனால் இந்த சுதந்திரத்தினுடைய வெளிச்சம் இன்னும் பட்டியலின மக்களிடத்திலே, பழங்குடி மக்களிடத்திலே இல்லை. அந்த வெளிச்ச சூடரை ஏற்றி வைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி சமூக நீதிக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டு வந்த தமிழ்நாடு இங்கிருந்து அந்த சமூக நீதி சூடரை எடுத்துச் சென்றதோ அதை போல இந்தியாவுக்கு இந்த சமத்துவத்தை, சமதர்மத்தை, இந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கான சூடரை தமிழகத்திலிருந்து, தென்னகத்திலிருந்து நாம் ஏற்றி வைப்போம். அந்த சுடரை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விழுப்புரத்தில் ஏற்றி வைத்திருப்பதற்கு பரவலாச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் சார்பில் பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து காலத்தின் அருமைப்பாடு கருதி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.